தமிழகத்தில் மொத்தம் இதுவரை 965 பேர் இன்ஃப்ளூவன்சா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஒரே நாளில் மட்டும் 47 பேர் இன்ஃப்ளூவன்சா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் எங்கு மருந்து தட்டுப்பாடு நிலவினாலும் 104 என்கின்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதிலும் இன்ஃப்ளூவன்சா என்று சொல்லக்கூடிய H1N1 அந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை இன்னைக்கு மட்டும் 41 பேர் இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வரை 965 பேருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்பு ஏற்பட்டவர்கள் பெரும்பகுதியாக அனைவருமே நன்றாக இருக்கிறார்கள். கடந்த ஜனவரியிலிருந்து இதுவரை அதற்கான இறப்பு என்பது 10 குழந்தைகள் இறப்பு என்று பதிவாகி இருக்கிறது. இந்த காய்ச்சல் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உடல் வலி, தலைவலி, அதேபோல் காய்ச்சல், சளி போன்ற பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கிறது. உடனடியாக இந்த நான் சொன்ன பாதிப்புகள் ஏதேனும் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி குழந்தைகளை தனிமைப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு முகக்கவசங்கள் அணிவித்து மற்ற குழந்தைகளோடு பழகச் செய்வதும், ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பாதிப்புக்குள்ளான குழந்தை இடத்திலிருந்து 2 மீட்டர் இடைவெளி என்கின்ற வகையில் அதை தொடர்ந்து கண்காணிப்பதும் பெற்றோர்களுடைய கடமை. அதேபோல் பள்ளிகளிலே இருக்கிற ஆசிரியர்களும் தங்கள் வகுப்பறைகளில் எந்த குழந்தைக்காவது இந்த மாதிரியான பாதிப்பு கண்டறிந்தால் உடனடியாக அவர்தம் பெற்றோருக்கு சொல்லி அக்குழந்தையை தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்.